பரம்பரை நோயை குணப்படுத்த முடியுமா? கண்டிப்பா முடியும். பரம்பரை நோய்னா என்ன? ஒரு அம்மாவும் அப்பாவும் ஒன்று சேர்ந்து ஒரு கரு உருவாகி ஒரு அம்மாவோட வயிற்றுல வளரும் பொழுது இந்த அம்மாவோட டிஎன்ஏ ஆர்என்ஏ தானே, ஜீன்ஸ் குரோமோசோம் தானே இந்த குழந்தைக்கு வரும். அப்ப பரம்பரை நோய் கண்டிப்பா வரும். இந்த பரம்பரை நோய் செல்லு இருக்கு இல்லைங்களா, செல்லுல மேல் தோல் இருக்கு இல்லைங்களா, அது பேர் மெம்பரைன் பேரு. மெம்பரைன்ல தான் பதிவாகும். கேட்டு பாருங்க, செல் சம்பந்தம் ஆராய்ச்சி பண்ணவங்கிட்ட பரம்பரை நோய்ங்கிறது மெம்பரைன்ல பதிவாகும். அது அவ்வளவு சீக்கிரம் வேலை செய்யாது. நீங்க அந்த அப்பா அம்மா மாதிரியே தப்பு தப்பா பழக்க வழக்கம் இருந்தா மட்டும்தான் அது டியூன் ஆகி ஆரம்பிச்சு வேலை செய்யுமே தவிர, நீங்க நல்ல பழக்கங்கள் பழக பழக அது ஆட்டோமேட்டிக்கா எரேஸ் ஆகும். பரம்பரை நோய் என்பது புதுசா ஒரு கம்ப்யூட்டர் வாங்கும் போது டிஃபால்ட்டா சில சாப்ட்வேர் கொடுத்துருவாங்களா, விண்டோஸ் 98 நீரோ 6 கொடுத்துறாங்களா, நீங்க வாங்கிட்டு வந்து அப்படியே பயன்படுத்துறீங்க. எனக்கு விண்டோஸ் வேண்டாம் விஸ்டா போட்டு போறீங்களா, நீரோ 6 வேண்டாம் 9 போட்டு போறீங்களா, அப்போ சாப்ட்வேர் அப்டேட் பண்றீங்களா? சோ ஒரு கம்ப்யூட்டர்ல ஒரு சாப்ட்வேர் போட்டு கொடுத்தா மட்டும் கம்ப்யூட்டர் அது ஆனே ஆகாது. அப்ப குழந்தைக்கு ஒண்ணுமே இல்லாம இருந்தா ஆன் ஆகாது. அந்த குழந்தைக்கு டிஃபால்ட்டா அம்மா அப்பா மூலமா இருக்கிற சில நோய்கள் பழக்க வழக்கங்கள் எல்லாமே பதிவுல வருங்க, ஒத்துக்கிறங்க. இந்த குழந்தை அந்த பிறந்த அடுத்த செகண்ட்ல இருந்து இதோடைய பழக்க வழக்கம் சாப்பிடுற முறை மனது எண்ணம் சூழ்நிலை பொறுத்து இது ஆரோக்கியமா வாழும் பொழுது அதெல்லாம் எரேஸ் ஆயிட்டு ஓவனா இதுக்கு டிஎன்ஏ ஆர்ங்க கிரியேட் ஆகும். நான் கேட்கிறேன், பரம்பரை நோய் மட்டும் வருது வருதுன்னு சொல்லி எல்லாரும் அதை மருந்து மாத்திரை சாப்பிட்டு இருக்கீங்களே, உங்க அப்பா அம்மா புத்திசாலியா இருந்தாங்களே நீங்க இருக்கிறீங்களா? அது மட்டும் இல்லை, அப்பா அம்மா நல்லவங்களா நீங்க எல்லாம் இருக்கீங்களா? அதுக்கு மட்டும் பரம்பரையில வராது. எங்க அப்பா ரொம்ப நல்லவருங்க யோக்கியமானவருங்க, நானும் அப்படித்தான் சொன்னதே இல்லை, நீங்க மட்டும் கிரிமினல் மைண்ட்ல கத்துக்கிறீங்கள, அப்பா கெட்டதாக நல்லா இருக்கணும் இல்லையா? யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு ஒரு டீச்சருக்கு பிறக்கிற ஒரு குழந்தை ஒண்ணு மக்கா இருக்கு, ஒண்ணு புத்திசாலியா இருக்கு. போலீஸ்க்கு பிறக்கிற ஒரு குழந்தை ஒண்ணு திருடனா இருக்கு. இதுக்கு மட்டும் பரம்பரை வேலை செய்யாதா? நோய்க்கு மட்டும் தான் பரம்பரை வருமா? பரம்பரை நோய் வருங்க. நீங்க நம்ம டெக்னிக் எல்லாமே ஃபாலோ பண்ணி இந்த யோகா மூச்சு பயிற்சி தியானம் சீக்கிரம் எல்லாமே ஃபாலோ பண்ணீங்கன்னா அதெல்லாம் எரேஸ் ஆயிடும். அதெல்லாம் ஆழ்மன பதிவுகள் மாதிரி செல்லுல இருந்த பதிவுகள், அதெல்லாம் எரேஸ் பண்ணிடலாம், குணப்படுத்திடலாம். ஒரு அம்மா அப்பா கல்யாணத்துக்கு முன்னாலேயே நம்ம டெக்னிக் எல்லாமே ஃபாலோ பண்ணி முதல்ல அவங்க பரம்பரை நோய் எல்லாம் குணப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் குழந்தை பத்துக்கிட்டா அந்த குழந்தைக்கு எந்த நோய் இருக்காதல்ல? நீங்களே நோயோடு இருக்கீங்க, குழந்தைக்கு நோய் வரத்தான் செய்யும். ஒண்ணு குழந்தை பத்துக்கிறதுக்கு முன்னாலேயே ரெண்டு பேரும் கிளியர் ஆகிட்டு குழந்தை பத்துக்கணும், இல்ல பெத்த குழந்தைக்கு நம்ம டெக்னிக் சொல்லிக் கொடுத்து அதுக்கு இனிமேல் அந்த பரம்பரை வராம பாத்துக்கணும். புதுசா உங்க பரம்பரையில சக்கரை நோயே இல்லை, புதுசா வந்த மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? இனிமேல் வாழ்க்கை ஃபுல்லா உங்க பரம்பரை சக்கர நோய் இருக்கணுமா? நீங்க உங்க சக்கர நோய் குணப்படுத்திட்டீங்கன்னா உங்க பரம்பரைக்கு வராதுல்ல. நாம இனிமேல் நம்ம பரம்பரையில நான் தான் எல்லா நோயும் கட் பண்ணனே அப்படிங்கிற பெருமை நமக்கு வரணும். அந்த அளவுக்கு நல்லபடியா வாழ்ந்தா பரம்பரை நோயும் குணமாக்கப்படும். பரம்பரை நோய் குணமாக்குறதுக்கு காக்காக்கு சோறு போடுறாங்க. அந்த சோறு நான் ஒழுங்கா சாப்பிட்டா போறீங்க.